भगवान श्री योगिराम सुरत्कुमार महाराज की नम्मै काक्कुम दैवम योगिराम सुरत्कुमार महाराज की अरुलुम पोरुलुम तरुम दैवम योगिराम सुरत्कुमार महाराज की काणिमडम मंत्रालय पेरुमान योगिराम सुरत्कुमार महाराज की अखिले अंगे करिए काशी पेट चिट्टन पने ओरे विसुन अन्नाम वीटिपेन शिवनार कड़े अवतार कविधान अम्तार उम्म लक्ष्मी कंपनी कैलासम कईकूमें कड़ल कन्यामुरी कड़ी आयम पिचकार वेश உம்மையான அவதாரம் என்று தரிசித்தவர்களுக்கு பல நன்மைகள் கிடைத்துள்ளது. அன்பார்ந்த புண்ணிய ஆத்மாக்களே, இப்போ இங்கே வந்து வருகிறவர் டாக்டர் சிவகுமார். பெரிய ஃபேமஸான ஆள். அவருடைய மருத்துவத்துறையில் ரொம்ப சாதனைகளை படைத்தவர். அவர் இன்றைக்கி இதுக்கு முன்னாலே நமக்கு ரொம்ப மூணு தடவை வந்திருக்காரு. இப்போ வந்திருக்காங்க. அதில் பல செய்திகள்லாம் பற்றி பேச வேண்டியிருக்கு. அப்போ அவரை பற்றி சொல்ல போனால், அது மட்டுமில்ல ஆன்மீகத்திலையும் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். குரு வழிபாடில் ரொம்ப பிடிப்பு உள்ளவர். பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களை சொன்னார், 38 வருஷமாக உங்களுடைய பணிகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் சார். ஆமாம், நான் வக்கீலாக இருக்கும்போது இருந்ததுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது ஆன்மீக நம்முடைய வளர்ச்சிகளை பார்த்துட்டு உடனே வரல அவர். நம்ம ஒரு ஸ்டேஜ் பகவான் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ வரணும்னு சொல்லி அந்த டைமில் வந்தார். நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி அவங்க மாயம்மாவை பற்றி ஒரு இது எபிசோட் பண்ணோம். நான் பல இது கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்வி பதில் மாதிரி அவங்களுடைய கருத்துக்களும் சொல்லுவாங்க. அதை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதை எல்லோரும் இது உலக மக்கள் எல்லோரும் பார்க்கலாம். இது பல எபிசோடாக வரும். இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லை, அடுத்தாப்புல யோகிராம் சுரத்குமாரருக்கும் நமக்கும் மாயமாவுக்கும் நமக்கும் சித்தர்களுடைய வழிபாடுகள் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அந்த இதெல்லாம் பற்றி நாங்கள் பெரிய அளவில் பண்ண பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஆரம்பம் இங்கே ஆரம்பிக்கும். யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜெய குருராய யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜெய குருராய. அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறிய விதையாக விழுந்த இந்த காணிமடம் மந்திராலயம் இன்று பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய அருளாலும் யோகி ஸ்ரீ பொன் காமராஜ் சுவாமிகள் அவர்களுடைய அருளாலும் இன்று மிகப்பெரிய ஆலமரமாக படர்ந்து நிற்கின்ற இந்த காணிமடம் மந்திராலயத்திற்கு நான் வந்ததை மிகப்பெரிய பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், ஆசீர்வாதமாக உணர்கிறேன். எனக்கு நீண்ட காலமாக சுவாமியினுடைய சிறு வயது முதலே உண்டான ஆன்மீக அனுபவங்களை பற்றி கேட்டறிய மிகுந்த ஆசை. அதற்கு இன்றுதான் சுவாமி நேரம் ஒதுக்கி எனக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தில் எனக்கு தோன்றிய அதே சிந்தனை உங்களில் பல பேருக்கும் இருக்கும். சுவாமியினுடைய சரித்திரத்தை கேட்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதற்கான காலம் இதுதான் என்று யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் அருளியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இன்று என்னோடு சேர்ந்து நீங்களும் அவருடைய அனுபவத்தை கேட்டு தெரிந்து கொள்வதில் எனக்கு சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு சிறு வயதில் எந்த வயதிலிருந்து இந்த ஆன்மீக தோன்றல் உங்களுக்கு வந்தது சார்? அதாவது 5 வயது பிராயமாக சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஃபாதர் தந்தையார், அவங்க பேர் தபசி தான். தந்தையாரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும். காரணம் என்னென்னா, கண்ணை திறந்தே தியானத்தில் இருப்பார். கண் திறந்துருக்கும், தியானத்தில் இருப்பார். அப்போ எங்கள் அம்மா அவருக்கு தான் பைத்தியம் பிடிச்சி போச்சு, அங்கே இல்லை விட்டு பார்க்கலாம். அப்போ நாங்கள் பார்ப்போம், அந்த சாவி போடக்கூடிய அந்த ஓட்டை விட பார்ப்போம். அவர் இப்படியே இருப்பார், கண் திறந்தே இருக்கும். அப்போ நாங்கள் என்ன நாங்கள் இந்த விளையாட்டு பயசங்கள்லாம் சேர்த்து போய் பார்ப்போமா அப்படி போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவோம். அப்போ எல்லோரும் முகத்துக்கு கண்ணுக்கு கொடுத்து போவாங்க, இப்படி இல்லாமல் இதெல்லாம் பண்ணுவோம். அப்போ அவ்வளோ தெளிவாக அவர் இருப்பார். கண்ணை திறந்து தியானம் பண்ண முடியாது, முடியாது முடியாது, அது முடியவே செய்யாது. ஏன்னா கண்ணை மூடினாலே 1000 சிந்தனை வரும் கண்டிப்பாக. இப்போ இந்த காலத்தில் அவர் அவங்க பேரே தபசி, தபசி பெயருக்கு ஏற்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா
புது ஒரு நாள் போவேண்டா கன்னியாகுமரி, கன்னியாகுமரி கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நான் கூட போகிறேன். போனால் போயாச்சு, கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு முதல்ல கூப்பிட்டு போனார் மாயம்மாவை தேடி. யாரப்பா தேடுறீன்னு, இப்போ அந்த அம்மா தான் கேட்டா கேட்டா, அந்த அம்மா எப்படி இங்கே வர முடியும், அதான்ப்பா தம்பி சொல்லி சின்ன வயசுலேயே கேட்க போன உடனே மாயம்மாட்ட கூட்டிகிட்டு போயாச்சு. மாயம்மா பார்த்தேன், எங்கள் அப்பா கூட அடிக்கிறார். ஓ, அந்த அம்மா சாதாரணமே அப்படிதான். ஆமாம், அதாவது சில சில செயல்கள் என்ன சின்ன வயசுலேயே கூட்டிருந்தா ஆயிடும். அப்போ உடனே அடிக்கிறாங்க. கேட்குறேன், எதுக்கு பாடுதேன், ஒன்று கூட்டிட்டு வந்தேங்கடா, அவன் கெட்டு போகக்கூடாது. ஓ சரி சரி சரி, அவன் பைத்தியமாயிருக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயமா என்ன என்ன கூட்டி மணியில் வச்சுக்கிட்டு கடற்கரை மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் தேய்க்கிறாங்க. தேய்ச்சி எங்கள் அப்பாவுக்கும் ரெண்டு மூணு அடி கொடுத்தாங்க, கொடுப்பாங்க தலை விட்டு. எதுக்கு மண்ணை எடுத்தாச்சு, பெரிய ஆளாக வர போகிறப்பா, அம்மா பார்வையில் பட்டாச்சு, ஸ்பரிச தீசை கிடச்சிட்டு, நயன தீசை கிடச்சிட்டு, இனிமே எண்ணத்தால் உனக்கு வருவான், அதுக்குள்ள ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் அதை வந்து மறந்தாத்தி இருந்தாலும் எனக்கு அன்னைக்கு கனவுல வந்து அம்மா காட்டிடும், கையெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டு பயங்கரமாக கூட்டிட்டு போகிறது கூட அப்படியெல்லாம் ஒரு காட்சி. அது ஆரம்ப காலத்தில், ஆரம்ப காலத்தில். இது உங்களுக்கு ஒரு தீட்சை அங்கேருந்து கிடைச்சாலும் உங்கள் மனசில் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போகணுங்கிறது எப்போது, எந்த காலகட்டத்தில் தோன்றிச்சுவாங்க, பள்ளி படிப்பு காலத்திலே இல்லை கல்லூரி காலங்களில்? பள்ளி படிப்பு காலத்திலே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கோயில் திருவிழா அதுங்கிறது ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். சரி சரி, பாட்டு பாடுறது இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அம்பாளை பற்றி உள்ள பாட்டு எழுதுறது, பவனி வருகிறாள் முத்தாரம்மன் பவனி அருகிறாள் பாவலர் போற்றிடவே முத்தாரம்மன் பவனி அப்படின்னா ஒரு தாட்டு இருக்கும். அந்த சின்ன வயதிலே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருந்த நமக்கு, அப்போ அப்பாவும் இந்த பார்த்தீங்கன்னா நைட்டில் அகிலத்தட்டு படிப்பார், அகிலத்தட்டு சொல்லி அந்த விளக்கத்தை சொல்லி அவரே சொல்லிக்கிட்டு இருப்பார். நான் படுத்தாலும் அவர்கள் ஒரு இடத்துல படுத்திருப்பார், நாங்கள் எல்லாம் படுத்திருப்போம். இதான் அதுக்கு என்னுடைய கண்ணாக தான் இருக்காங்க அங்கே தான். அப்போ என்ன அவர் சொல்லுவார், பொய்யரோடு அன்பு பொருதி இராதே என் மகனே, மெய்யரோடு அன்பு பொய்யர்னா யாரும் மெய்யர் அடுத்த நாள் கேட்பேன் சொல்லுவார். மெய்யர்னா திருடன்டா, எம் ஐயா ஏமாத்துக்காரன், அதை செய்வே இதை சொல்லி ஏமாத்துறேன். மெய்யர்னா உண்மையை சொல்கிறார், சத்தியம் சத்தியவானே இதெல்லாம் சொல்லி ஒரு தெளிவு கொடுத்தார். உங்கள் குடும்பம் மிகப்பெரிய ஐயாவளி குடும்பம், ஐயா வைகுண்டரோட பின்பற்றுதல் உள்ள குடும்பம்னு அறிஞ்சிருக்கேன். அப்போ நீங்கள் சிறு வயதில் ஐயா மேலே மிகுந்த பற்றுதலோடு இருந்திருப்பீங்க இல்லையா சார்? அப்போ நீங்கள் எந்த நீங்கள் அப்பா கூட போய் மாயம்மா கிட்ட ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் எந்த வயசில் நீங்களாக அம்மாவை தேடி போனீங்க? அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் காலகட்டங்கள், அப்போ ஒவ்வொரு இதாக பண்ணி முதல்ல விவேகானந்தா காலேஜில் படித்தேன் யூசி எல்லாம். அடுத்தால சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டை, அங்கே போய் ட்ரெண்டு மாறுவாங்க, அவனும் வேறு லைனில் இருக்கான். அப்போ அந்த அங்கேயே தலைவர் ஆட்டு செயலாளர் ஆட்டு அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு கல்லூரி வாழ்க்கை பி இதை முடித்தேன் சென்ட் சேவியர்ஸ். அதுக்கு பிறகு லா படிக்கணும்னு சொல்லி என் அப்பாவுக்கும் எண்ணம், சரி நானும் அங்கே போய் சென்னை போயிட்டு. அப்போ அந்த டைம்லாம் தூரத்தில் இருந்து தான் பார்ப்பேன், ஒரு சத்தம் போடுவேன், அப்படி ஒரு கம்யூனிகேஷன் உத்தரவு கொடுத்துட்டாங்க.